இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் விஸ்டம் மினிஸ்ட்ரி சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஸ்டம் மினிஸ்ட்ரிஸுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய பணிகளை குறித்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அதோடு கூட எங்களுடைய புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எங்கள் சேனலில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து, ஆல் என்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது புதிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நேரத்திலே 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று கிடைத்த அந்த சுதந்திர தின ஆரம்ப நாட்களில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்திய இராணுவத்தின் முன்னாள் துணை இராணுவ தளபதி திரு நிரஞ்சன் மாலிக் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே இவ்வாறாக கூறியிருக்கிறார். லெப்டினன்ட் ஜெனரல் மிஸ்டர் நிரஞ்சன் மாலிக் அவர்கள் பிவிஎஸ்எம் என்கிற உயர் விருதை பெற்றவர். பிவிஎஸ்எம் என்றால் பரம் விசிஷ்ட சேவா மெடல். இது இராணுவத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த விருது. இராணுவத்திலே அமைதிக்காக பணியாற்றிய மிகச்சிறந்த பணிகளுக்காக கொடுக்கப்படுகிற உயர் விருது இது. அவர் தன்னுடைய கட்டுரையிலே சொன்ன விஷயங்கள் என்னவென்றால், இந்திய சுதந்திரம் அடைந்த பிற்பாடு யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று ஒரு குழப்பம். காரணம், திரு பட்டேல் அவர்களுக்கும் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இடையே அந்த பதவிக்கான போட்டி இருந்தது. ஆனால் வரலாற்றிலே திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற பிற்பாடு இந்திய இராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறார். அந்த கூட்டத்திலே, நாம் இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றோம், இந்த நாட்டை ஆள்வதற்குரிய அனுபவமோ இந்த இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய திறமையோ முன் அனுபவமோ நம்மிடம் இல்லை. ஆகவே அத்தகைய அனுபவங்களையும் ஆற்றல்களையும் பெறுகிற வரைக்கும் நாம் ஏன் ஒரு ஆங்கில அதிகாரியை இராணுவ தளபதியாக நியமிக்க கூடாது என்று கேட்கிறார். அப்பொழுது நாது சிங் ரத்தோர் என்கிற உயர் இராணுவ அதிகாரி அவர்கள் எழுந்து, பிரதம மந்திரி அவர்களே, நீங்கள் சொல்வது போல நமக்கு எந்த அனுபவமும் இல்லை, அதன் அடிப்படையிலே இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதம மந்திரியாக ஒரு ஆங்கில அதிகாரியை நியமிக்கலாமே என்று கேட்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி. ஆனால் நேருஜி அவர்கள் அமைதியாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு, அப்படியானால் நீங்களே இந்தியாவின் முதல் தலைமை தளபதியாக இருக்கலாமே என்று கேட்கிறார். ஆனால் நாது சிங் ரத்தோர் அவர்கள், மன்னிக்க வேண்டும் பிரதம மந்திரி அவர்களே, எனக்கு இந்த பதவியை நீங்கள் கொடுக்க முன் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் இந்த உயர் பதவிக்கு தகுதியானவர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவர் மூத்தவர், நிறைய அனுபவம் பெற்றவர், திறமை வாய்ந்தவர். அவர்தான் திரு கரியப்பா அவர்கள். அவரை நியமிக்கலாம் என்று தன் கருத்தை சொல்லுகின்றார். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன்படிதான் நம்முடைய இந்தியாவின் முதல் தலைமை தளபதியாக திரு கரியப்பா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். திரு நாது சிங் ரத்தோர் அவர்கள் இந்திய இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்படுகின்றார். அன்பிக்கினவர்களே, இந்த நிகழ்விலே நாம் காணுகிற ஒரு விஷயம் என்னவென்றால்,
நேருஜி அவர்களிலிருந்து அனைவருமே நாட்டினுடைய நலனைத்தான் பெரிதாக கருதினார்கள். சுயநலமற்றவர்களாக இருந்தார்கள். எல்லோரும் இந்த நாட்டிற்கு யார் சிறந்தவர்களாக இருப்பார்கள், இந்த நாட்டை யார் வல்லமையாக வழிநடத்துவார்கள், அவர்கள்தான் அந்த பதவி நியமிக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். அதன்படிதான் செயல்பட்டார்கள். அதுதான் இந்தியாவினுடைய, இந்திய மக்களுடைய மிகப்பெரிய பலம். அடுத்ததாக நேருஜி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தாலும் தனக்கு எல்லா அதிகாரம் இருந்தும் கூட தான் சொல்வதுதான் சரி, தான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக இந்தியா முழுவதும் தன்னுடைய தலைமை பறந்து விரிந்திருக்கிறது. தன்னுடைய நீச்சிதான் இந்திய மக்கள், இந்திய திருநாடு என்று உணர்ந்து மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றார். அதன்படி திரு நாதசிங் ரத்தோர் அவர்கள் சொன்னபடி திரு கரியப்பா அவர்களை தலைமை தளபதியாக நியமிக்கின்றார். என்ன ஒரு எளிமை, என்ன ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மை! அவர்கள்தான் உண்மையான தலைமை பண்புக்குரியவர்கள், தகுதி உடையவர்கள். அடுத்ததாக திரு நாதசிங் ரத்தோர் அவர்கள் தனக்கு இராணுவ தலைமை தளபதி பதவி கொடுக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தகுதியான உயர் அதிகாரி திரு கரியப்பா அவர்களை பரிந்துரை செய்கின்றார். அதன்படியே அவர் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுகின்றார். தன்னுடைய நாட்டிற்காக சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்பட்டார்கள். அந்த ஆர்வமும் அந்த தேசப்பற்றும் தான் இன்றளவும் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. நம் எல்லோருக்குமே தேசப்பற்று அதிகம். இந்தியா நலம் பெற வேண்டும், இந்தியா உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய ஆசையும். அதற்காகத்தான் நாம் பாடுபடுகின்றோம், நம்முடைய பங்களிப்பை கொடுக்கின்றோம். இந்த நாட்டினுடைய இறையாமையை காப்பதற்காக நாம் நமது பங்களிப்பை கொடுக்கின்றோம். உதாரணமாக இன்றைய நிலையை நாம் சொல்லலாம். 50 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் விற்க வேண்டிய பெட்ரோல் டீசல் 103 ரூபாய்க்கும் 95 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இணையத்திலே நம்முடைய கருத்துக்களை, எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் கூட நம்முடைய வாகனங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து தான் எரிபொருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாடு நல்லாக இருக்க வேண்டும், நாட்டினுடைய நலனுக்காக செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் அனைவருமே முணுமுணுத்து கொண்டு, சகித்து கொண்டு இந்தியாவிற்காக, இந்திய திருநாட்டிற்காக, அதனுடைய வளமைக்காக, அதனுடைய நலனுக்காக நாம் அவ்வளவு பணத்தையும் நாம் செலவு செய்கின்றோம். அன்பிக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின பெருவிழா நல்வாழ்த்துக்களை இப்பொழுதே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடு உலக அரங்கில் மதிப்போடும் மேன்மையோடும் விளங்க நாம் அனைவரும் பாடுபடுவோம், பங்களிப்பு செய்வோம். உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மையும் நம் இந்திய திருநாட்டையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. நன்றி.